ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரும்பூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான மெத்தடில் உள்ள ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் வறுவல். இது நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மட்டன் 1/4 கிலோ, பட்டை 1 இன்ச்சு, ஏலக்காய் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 40 ml, நெய் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தக்காளி 1/2, பச்சை மிளகாய் 1, சின்ன வெங்காயம் 150 கிராம், கொத்தமல்லி கருவேப்பிலை தேவைக்கேற்ப. சில்லி பவுடரை மட்டனில் போடுங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சுருங்க. ஊற வச்ச மட்டனை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். நான் இதுக்கு 400 ml தண்ணி ஊற்றியிருக்கேன். மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சம் தண்ணியை கூட்டிக்கிறங்க. ரொம்ப டெண்டராக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை குறைச்சிக்கிறங்க. இதை நான் ப்ரெஷர் குக் பண்ணி இப்போ எடுக்க போகிறேன். நல்லா இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வைக்க போகிறேன். பேனை ஹீட் பண்ணிக்கிறங்க. 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். நம்ம வச்சுருந்த கோகனட் ஆயிலை ஊற்றுங்க. இதுக்கு நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த பட்டை ஏலம், அதை போட்டு கொஞ்சம் அது எண்ணெயில் முறுகட்டும். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகா, அது கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும் நல்லா. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதமாக ஆகட்டும். உப்பு போட்டுக்கிறங்க. தக்காளியும் வெங்காயமும் கலந்து நல்லா ஒரு கொஞ்சம் பொன் நிறம் ஆகிற வர நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். 1 கைக்குத்து கருவேப்பிலை போடுங்க. இப்போ நம்மளோட மட்டன் வந்து நல்லா வெந்துட்டு பாருங்கள். நல்ல தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வெந்துட்டு இப்போ அந்த வேக வச்ச மட்டனை நம்ம இந்த இதில் சேர்த்துருவோம். பேனில் நல்ல இந்த வெங்காயம் தக்காளியும் மட்டனும் மிக்ஸ் ஆகிற வர நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருந்த 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை இதில் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி மிஞ்சிருக்கும், இல்லை அப்படின்னா அதே குக்கரில் கொஞ்சமாக 1/50 ml தண்ணி ஊற்றி இந்த சாப்ஸோடு ஆட் பண்ணிடுங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வர மூடி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட பர்ஃபெக்டான மட்டன் வறுவல் ரெடி. கொஞ்சம் மல்லி இலையும் நறுக்கின வெங்காயமும் தூவி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மட்டன் வறுவல் பரோட்டா, சப்பாத்தி, எல்லா வகையான ரைஸ் ஐட்டத்தோட நல்ல மூவ் ஆகும். பர்ஃபெக்டான காம்பினேஷன். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.